அவர் எப்படி இந்த சமூகத்தை பார்த்தார்னா, வியாதிப்பட்டவர்களாக பார்த்தார் மக்களை. அதனால தான் திரளான ஜனங்களை கண்ட போது அவர் என்ன பண்ணார், என்னங்க மனது, அன்னைக்கு இருந்த மதம் கல்லை எடுத்துகிட்டு இருந்தது, அவன் வர மாதிரி கல்லை தூக்குடா அப்படின்ட்டு. இன்றைக்கி இருக்கிற மதம் கல்லை தூக்காது, சொல்ல தூக்கும். அதுக்கு கல்லே பரவாயில்ல, ஒரு வாட்டி படாருன்னு போட்டிங்கன்னா நான் போய் சேர்ந்துருவேன். இப்படி சொல்லி சொல்லி சாகடிக்கிறதுக்கு அது எதுவோ பெட்டர் இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். அவன் கல்லை தூக்குவான் பழைய ஏற்பாட்டில். இப்போ வந்து சொற்கள், அதுலேயும் கல் இருக்குது பாருங்கள், சொற்கள். அதை தூக்கிட்டு என்ன பண்ணுறது, ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் வீசுறது, ஒருத்தர் ஒருத்தர் அடிக்கிறது, ஒருத்தர் ஒருத்தர் பச்சுக்கிறது, ஒருவருக்கு ஒருவர் என்கிற இந்த சைக்கிளில் இல்லாமல் ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக இருக்கிற ஒரு சைக்கிளுக்குள்ளே உலகம் என்ன பண்ணிகிட்டு இருக்குது, சுற்றிக்கிட்டே இருக்குது. இதை உடைக்கிறதுக்காக தான் இயேசு வந்தார். இது எப்படி உடைச்சாரு, இது நல்லா விளங்கிக்கணும். இதுதான் சிலுவையின் செய்தி. இந்த செய்தியை நீங்கள் விளங்கிக்கும் போது மட்டும்தான் இருதயம் மாறும். இல்லைன்னா நீங்கள் ஒரு மதவாதியாக இருப்பீங்க. உங்கள் பேர் வந்து அல்போன்ஸ், பீட்டர்ஸ் அண்ட் ஜான், அப்ரஹாம், இந்த மாதிரி நிறைய கிறிஸ்டியன் பேராக உங்கள் பேர் இருக்கலாம். ஆனால் இருதயம் அப்படியே தான் இருக்கும். யாருமே இந்த பெயர் மாற்றத்தை பார்த்து வசீகரிக்கப்பட போவதில்லை. ஆனால் இருதயம் மாறும் என்றால் உங்களால் இந்த உலகம் வசீகரிக்கப்படும் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களால் இந்த உலகம் கவரப்படும் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களை பார்க்கிற உலகம் இந்த மனிதர் எப்படிப்பட்டவரோ அப்படின்னு ஆச்சரியப்படுவார்கள். இவர் என்னப்பா இப்படி இருக்கிறாரு, எல்லாரும் வேற மாதிரி ஒன்று பேசிக்கிட்டு இருக்காங்க, சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, நடந்து கொண்டிருக்கிறாங்க, ஆனால் இவர் எப்படிப்பட்ட மனிதரோ. இயேசுவை பார்த்து அப்படி தான் ஆச்சரியப்பட்டாங்க. ஏன்னா அவர் பிதாவின் இருதயத்தை சரீரத்தில் சுமந்து வந்தார். அவர் சொன்னார், அவர் பூரண சர்க்குணராக இருப்பது போல அவர் வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஃபாதர் அறிஞ்சிருந்தார், ஒரு பரிபூர்ணமான பிதாவை அவர் அறிந்திருந்தார். ஆனால் அவரை இந்த உலகம் அறியவில்லை. ஆகையால் தான் தன் குமாரன் மூலமாக அவரை இந்த பூமிக்கு என்ன பண்ணுறாரு, வெளிப்படுத்துகிறார். ஏன்னா அந்த உலகத்தை பொறுத்தவரைக்கும் இதெல்லாம் நம்பக்கூடிய செய்தி கிடையாது, இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய செய்தி கிடையாது. பகைமைக்கு பகைமை, விரோதத்துக்கு விரோதம், கசப்புக்கு கசப்பு, வெறுப்புக்கு வெறுப்பு, அடிக்கு அடி, உதைக்கு உதை, ஓங்கி அடித்தா 110 வெயிட், இப்படியே போயிடுச்சு. ஆனால் அவர் வந்து என்ன பண்ணுறாரு, சிலுவையில் நின்றுட்டுருக்கிறாரு.